சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 199 மட்டும் தாங்க. வேற எங்க? நம்ம விவேக்ஸ்ல தான். சென்னையில் காவல் ஆணையரகத்தில் ஜெயலலிதா நினைவு தின நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கோரும் மனு அளித்த பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். வழக்கமும் வாடிக்கையுமாக இருக்கின்ற ஒரு விஷயம். எனவே ஒரு நாட்டு மக்களுக்கு, அது குறிப்பாக அரசாங்க மருத்துவமனை யார் வந்து தேடி வராங்க? ஏழை எளிய மக்கள் தேடி வராங்க. இதே நம்முடைய திருவிக்கரக சட்டமன்ற தொகுதியில் மாணவி பிரியா, ஒரு லிகமெண்ட், ஒரு டேர், ஒரு லிகமெண்ட் கிழிந்தது. அதாவது முட்டியில் இருக்கின்ற ஒரு லிகமெண்ட் டேர் என்று சொல்வார்கள். அந்த லிகமெண்ட் டேர் கிழிந்ததன் காரணமாக, அது ஒரு சாதாரண விஷயம்தான். இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டு வந்து அட்வான்ஸ் ஆகிருக்க சூழ்நிலை, அதுக்கு போய் உயிர் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஆனால் அது உயிர் எடுத்துட்டாங்க, காலம் எடுத்தாங்க, உயிர் எடுத்தாங்க. அப்போ அரசாங்க மருத்துவமனையில் வந்து எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? சரி, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்க மருத்துவமனையில் கிட்டத்தட்ட நாக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். அது கேள்விப்பட்டீங்களோ நீங்கள்லாம், நாக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். நாக்கில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணோம். ஆனால் நாக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பிறப்பு உறுப்பு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைக்கு. இதுவும் செய்தியாக வந்துருக்குது, இது அரசாங்க மருத்துவமனையில். சரியா, அது ஒரு பக்கம். குரோம்பேட்டையில் ஒரு பிறந்த 4 நாள் ஆன குழந்தை, அந்த குழந்தை வந்து இறந்து போச்சது. அவங்க சாலை மறியல் செய்கிறாங்க, தவறான மருத்துவ சிகிச்சைன்றது. சரி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது எழும்பூர் மக இது குழந்தைகள் மருத்துவமனையில் ஒரு ஒரு அனஸ்தீசியா, ஒரு மயக்க மருந்து கரெக்டாக கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு சிகிச்சை அளிப்பது காலகாலமாக வருகின்ற ஒரு விஷயம். அதில் கூட வந்து கவனக்குறைவு காரணமாக அந்த குழந்தை வந்து இறந்துவிட்ட சூழ்நிலை. இப்படி ஒரு தொடர்ச்சியாக பார்க்கும்போது உயர்நீதிமன்றமும் தன்னுடைய வேதனையும் கண்டனித்து இந்த மருத்துவத்துறை தெரிவிச்சிருக்கு. மருந்துகள் பொதுவாகவே ஏழை எளிய மக்களுக்கு கிடைப்பதில்லை, மருந்துகள் ஸ்டாக் இல்லை. இப்போ இதே மருத்துவத்துறை அமைச்சர் வந்து ஊடக பார்த்து, இப்போ ஊடகத்தை பார்க்கும் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, இது வரையும் வந்து அந்தந்த மருத்துவமனைகள் வந்து நீங்கள் மருந்து வாங்கிக்கலாம். யாருடைய காசு மருந்து வாங்கலாம்? மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்த காசில் மருந்து வாங்கிக்கலாம். ஆனால் அதே டிஎன்எம்எஸ்சின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன், அந்த கார்பரேஷன் மூலமாக ப்ரொக்யூர் பண்ணி மருந்துகள் வந்து இதுவரையில் வந்து கொடுக்கல. பாராசிட்டமால் ஒரு சாதாரண ட்ரக்கு கூட ஒரு இல்லாத ஒரு நிலை தான் இன்றைக்கி வந்து அரசு மருத்துவமனையுடைய ஒரு அவல நிலையாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த் கேபிட்டலாக சென்னையும் தமிழ்நாடும் இருந்த ஒரு நிலையில் இன்றைக்கி ஒரு மோசமான ஒரு நிலைக்கு இன்றைக்கி வந்து ஆளாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து அரசு மருத்துவமனைகள்லாம் அதை பற்றி வந்து இந்த விடியாத அரசும் முதலமைச்சரும் கண்டுகொள்கிறதா இல்லை, அதே போல் இந்த மருத்துவத்துறை அமைச்சரும் கண்டுக்கிறது இல்லை. வாக்கிங் போகும்போது மட்டும் நாட்டு நடப்பாக பேசுகிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ஒரு அமைச்சரும் ஒரு அரசரும் போனாங்களாம், என்ன பேசுவாங்க? அரசர் கேட்பார், இது மாதிரி வந்து மந்திரியார் மாதம் மும்மாரி புளிகிறதா அப்படின்னு. ஆமாம் மன்னா, மாதம் மும்மாரி புளிகிறது, நாட்டில் விளைச்சல் இருக்குது, நாட்டு மக்கள்லாம் சுபிஷமாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, திருட்டை ஒழிச்சிட்டோம், இது மாதிரி வந்து எந்த விதமான அளவுக்கு குற்றங்கள் இல்லை, இது அப்படி நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம். இது வந்து நாட்டு மக்களுக்கு வந்து இப்போ ஒரு மன்னர் வந்து மந்திரிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள். ஆனால் அப்படியே டிஸ்கஸ் பண்ணாங்க, அந்த ஆடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். தன்னுடைய பாச மகன், தன்னுடைய அருமை மகன், தன்னுடைய அருமை மைந்தன் திரு உதயநிதி ஸ்டாலின், அவர் நடித்த படம் ஓடணும். அதுக்கு தான் இப்போ கவலை. யாருக்கு? திரு மு க ஸ்டாலினுக்கு ஓடணும். ஏன்னா அது டப்பாக்குள்ளே போயிடுச்சு. அது எப்படி ஓடும்? அந்த டப்பாக்குள்ளே போயிடுச்சு. அதை டப்பாக்குள்ளே ஓடின படத்தை அதை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணோம்னா, அவர் வந்து வாக்கிங் ஸ்டிக்கர் திரும்ப, அந்த வாக்கிங் ஸ்டிக்கர் பற்றி கிட்டது என்னென்ன வந்ததெல்லாம் வந்து சோசியல் மீடியா, நான் சொல்ல விரும்பலாது, அதை மாதிரி சோசியல் மீடியாவில் வந்தது. அந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சுன்னு அந்த உயர்ந்த மனிதன் ஸ்டைலில் போகிறப்ப சிவாஜி கணேசன், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன் நண்பனே நண்பனே நண்பனேன்ற மாதிரி அந்த மாதிரி நினப்பு பொழுது அந்த ஸ்டைலில் போகிறார். அவர் உடனே கேட்குறாரு, கழக தலைவன் பார்த்தியா, பிரமாதம் படம், யாருமே எழுந்து போலையா படம், நான் ஃபெவிகால் சீட்டில் ஒட்டி போட்டுங்க. ஆ, நான் நினைக்கிறேன் ஃபெவிகால் தடை. அரசு மருத்துவமனைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது என்கின்ற வகையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசி வருகிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 199 மட்டும் தாங்க. வேற எங்க? நம்ம விவேக்ஸ்ல தான்.